Hello everyone, welcome back. Now the Sylvester Christie and you are watching Autotech CBE for all baking solutions. நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா இங்கே வச்சுருக்க பாருங்க என்னோடய ரைடிங் கேஸ் பற்றி தான் இப்போ நான் போட்டிருக்கிறது என் ஜாக் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுநர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்மெட் தான். இந்த ஹெல்மெட் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், LS2 ஹெல்மெட். இது இதோட காஸ்ட் வந்துட்டு அப்போ நான் வாங்கும்பொழுது 4800 அந்த ப்ரைஸிங் தான் இதை வாங்கினேன். இப்போவும் கிட்டத்தட்ட அதே ப்ரைஸிங் தான் அது LS2 இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அப்போ LS2 தான் க்ரேஸ், MTL அப்போ வந்துட்டு பாப்புலரே ஆகலை. இப்போ அந்த டைமில் தான் இந்த ஹெல்மெட் வாங்கினேன், அதாவது 2016-17 அந்த 2016 எண்டில் அந்த டைம் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதில் தான் நான் வந்துட்டு அந்த கேம் மவுண்ட்டு இதில் தான் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சின் மவுண்ட்டு இதில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். பாப்புலர் இப்போ எல்லாருமே இந்த சின் மவுண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மவுண்ட்டு நல்லாவே எனக்கு யூஸ் இருக்குது. எல்லா மோட்டர் வளாகையும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சின் மவுண்ட்டில் தான் கேமரா கனெக்ட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹெல்மெட் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு வாங்கினதுனால கொஞ்சம் ஹார்ட் டு ஹார்ட் எனக்கு டச் இருக்குது. ரெண்டாவது நான் வாங்கினது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கிற இந்த ஜாக் தான். இந்த ஜாக் வந்துட்டு கிராம்ஸ்டர் ஜாக்கு, ஃபோர்ஸ் பிரீஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஜாக்கு நேமை. இது வந்து 3-layered ஜாக்கு. இதில் வந்துட்டு என்னோடய இந்த ஜாக்லேயே வந்துட்டு இன்னர் வேர் இன்சைட் தான் தெர்மல் அண்ட் ரெயின் வேர் இன்சைட் உள்ளே வந்துடும். நான் மலையிலையும் குளிர்லையும் ஓட்டி பார்த்துருக்கேன், நல்லாவே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் ஜாக்கு. என்ன சொல்லணும், நீ கார்டு ஆகட்டும், அப்புறம் இந்த ஷோல்டர் கப் ஆகட்டும், பேக் போன் அந்த கார்டு ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு மித்த எல்லா ஜாக்கோட இந்த கிராம்ஸ்டரில் கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்துருக்கேன், நிறையா BBG ஆகட்டும் வேறு பிராண்ட்லலாம். அதோட இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டில் வந்துட்டு ஃபோரஸ் பிரீஸ் ப்ராடக்டில் வந்துட்டு இந்த கார்டு ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே நான் ஃபீல் பண்ணதில்ல, நான் சொல்கிறேன் நிறைய பேர்த்துக்கிட கேட்கும்போது கிராம்ஸ்டர் ஹெவியாக தான் கொடுத்துருக்குறாங்க, மற்ற எல்லா பிராண்டை கம்பேர் பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் இதுவும் எனக்கு ஒரு 2017 பிகினிங்கில் வாங்கினேன், ரைடு போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினேன். நல்லாவே எனக்கு இன்னி வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜாஸ்தின் ரைடிங் பண்ணுறதில்ல, கொஞ்ச நாள் விட்டு விட்டு தான் பண்ணுவேன், அதனால் இது புதுசு மாதிரியே இருக்குது. அப்புறம் நான் தேர்டாக வாங்கினது வந்துட்டு என்னோடய இந்த க்ளவு தான், ப்ரோ பைக்கர்ன்னு சொல்லிட்டு இந்த க்ளவ். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு க்ளவு தான். இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். சும்மா ரைடு போகும்போது சும்மா எல்லோரும் வந்துட்டு ஹெல்மெட்டு ஜாக் போட்டு போகிறாங்க, நம்மளும் போட்டு போவோம், ஒரு க்ளவ் வாங்கி போட்டு போவோம் அப்படின்னு நான் ஆரம்பித்தது வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது. இது நான் காட்டியிருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் நிறைய சின்ன சின்ன ஐட்டமாக நிறைய ஐட்டம் வந்துட்டு உள்ளே இருக்குது. அதாவது மொபைல் ஸ்டாண்ட்லேருந்து, அப்புறம் மொபைல் சார்ஜர்லேருந்து நிறையா சின்ன சின்ன ஐட்டமாக ஏகப்பட்டது இருக்குது. அது இன்னும் எவ்வளோ இருக்குன்னு எனக்கே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் நான் ஃபோர்த்து வாங்கினதுன்னு பார்த்துட்டிங்கன்னா விஜய் கேம் 4000 தான். இதுதான் நான் ஃபோர்த்தாக வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு ஆசையாசியாக தான் வாங்கினேன், ரொம்ப நாள் யூஸ் இல்லாமையே போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து மோட்டர் வளாகிங்கே நம்ம இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறோம், நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன். விஜய் 4000 ஒரு நல்ல ஒரு கேம் தான், நல்லாவே இருக்குது. இதோட ப்ரைஸிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் வந்துட்டு ஒரு 5000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த ஜாக்கோட ப்ரைஸிங் நான் சொல்லலை. ஜாக் நான் வாங்கும்போது 6700 வந்து ஜாக்குக்கு. அது ப்ரோ பைக்கர் வந்துட்டு ஒரு 350-450 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரேஞ்ச் தான் வந்தது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த பவுச்சு இந்த பேக்கும் ஒன்றா வாங்கினேன் நான். இது ஆக்சுவலி வந்துட்டு பேக் வந்துட்டு கார்டியன் கியரு, பவுச்சு வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஹேண்டில் பாரில் மாட்டிக்கூடிய மாதிரி நான் இந்த பவுச்சு வாங்கினேன். இதில் மொபைலை வச்சுக்கலாம், அந்த அதுக்காக அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன். இது கொஞ்சம் யூட்டிலிட்டி ஸ்பேஸுமே இந்த பவுச்சில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பவுச் வந்துட்டு என்ன ப்ரைஸ்க்கு வாங்கினா ஒரு அப்ராக்சிமேட் 900 நினைக்கிறேன். இந்த பவுச் நான் வாங்கினது ட்ரெக் அண்ட் ரைடில், இது அமேசானில் தான் இதுவும் வாங்கினேன். இது ஒரு நல்ல எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா ரைடு போகும்போது முன்னாடி வச்சுருக்கும் போது முன்னாடி இதுக்குள்ளே வந்துட்டு செல்ஃபோன் போட்டுக்கிறதாகட்டும், என்னோடய பர்ஸு, என்னோடய வாலெட்டு, வேறு செல்ஃபோனு, மொபைல் சார்ஜர், பவர் பேங்கோட கனெக்ட் பண்ணிக்கிறதாகட்டும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் நான் இதெல்லாம் இது நான் வச்சுருக்கேன். இங்கே போட்டிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன், நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த பேக் பற்றி சொல்லணும்னா இது 50 liters பேக் இது. ஓகே, இந்த பேக் வந்துட்டு ஒரு ரைடுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு என்கிட்ட ஒரு நல்ல பேக் இல்லைன்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு வாங்கின பேக்கு. இது ரொம்பவே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பேக்கு. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவுட்டர் ரெயின் கவரோட வந்துடும். கார்டியன் கியர் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கியர் வந்துட்டு ரொம்பவுமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த கார்டியன் கியரில் பேக்ஸு. இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டெய்ல் பேக் தான் இது. அதே போல் வந்துட்டு இங்கே ஒரு பேக் நீங்கள் பார்க்கலாம் BBG-யில்.
இந்த பேக் பத்தி சொல்லணும்னா இது டபுள் சைட் பேக். இந்த டைப் வந்துட்டாலே வந்துட்டு தொங்க விட்டுக்கிற மாதிரி தான். இந்த பேக் வந்துட்டு நான் கடைசியாக கோவா ரைட்டு போகிறேன் இல்லையா, அப்போ தான் இந்த பேக் வாங்கினேன். எல்லாத்துக்கும் சொல்லியிருந்த கோவா போகணும் போகணும்னு சொல்லியிருந்து கடைசியில் கோவா போக முடியாமல் நான் கொடைக்கானல் போயிட்டேன். அப்போ இந்த பேக் தான் வந்துட்டு நான் ரைடுக்கு எடுத்துகிட்டு போனேன். இது சேம் 50 லிட்டர்ஸ் பேக் தான். இதுவும் நல்ல ஸ்பேஷியஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னென்னா உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ரெயின் கவர் கொடுத்துட்றாங்க. இதுக்கு ஈஸி டு யூஸ், இது உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துட்டு ஃபிக்ஸடாக வந்துட்டு டிஃபால்ட்டாக ரெயின் கவர் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி அதனால் நம்ம தனியாக செப்பரேட்டாக வெளியில் ரெயின் கவர் இதுக்கு வரதில்லை. இந்த பேக்கோட காஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட் 3500க்கு நான் வாங்கினேன். சாரி 3000 நினைக்கிறேன். ஆமாம், 3000க்கு இந்த கார்டியன் கியர் பேக் வாங்கினேன். அதே பிபிஜி கியர் வந்து 3500க்கு வாங்கினது இந்த பேக்கு. ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஒரு லாங் ரைடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் சேர்த்து வச்சேன். ஒட்டுக்க எல்லாத்தையும் வாங்கலை நான். இந்த நீ கார்டு வந்துட்டு ஒரு பேசிக் கார்டு தான், ஒரு 1000 ரூபீஸாக இந்த கார்டு. நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது ரொம்ப. அதாவது எப்படி சொல்லணும்னா ஓல்டே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு ஸ்வெட்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே இந்த இது போட்டுட்டு ஆனதில்ல. நல்லாவே எனக்கு வென்ட்டுருந்தது இதில். பிகாஸ் நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைடு போகும்பொழுது இந்த மாதிரி சேஃப்டியாக நம்ம போனால் தான் நம்மளுக்கு இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடெண்ட் ஆச்சுனாலும் நம்ம ஒரு சின்ன சின்ன அடியோடு நம்ம தப்பிக்க முடியும். அதுக்கு தான் ஃபிகோ. இது ஆங்கிள் போட்டது ஆக்சுவலி. இது இதை வந்துட்டு நான் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ஃபுல் பூட் வாங்கிக்கோங்க. பட் எனக்கு வந்துட்டு ஃபுல் பூட்டில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல. பிகாஸ் எனக்கு என்கிட்ட வந்துட்டு அந்த நீ கார் இருக்கிறனால ஃபுல் பூட் எனக்கு தேவை கிடையாது, ஆங்கிள் பூட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் பைக் வந்துட்டு ரெட்டு கலருங்கிறதுனால ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ரெட். அதனால தான் இந்த பூட் நான் ரெட்டிலேயே வாங்கிட்டேன். க்ளவுஸில் வந்துட்டு 2 ஐட்டம் நான் விட்டுட்டேன். அதாவது ஃபைவ் ஸ்பெக்லேயும் அதுக்கப்புறம் டிஎஸ்ஜி கியர்ஸ் இது ரெண்டுமே நான் வந்துட்டு இப்போது இந்த டிஎஸ்ஜி கேஸ் வந்துட்டு நான் இந்த பேக் வாங்கும்போது ஒட்டுக்காக சேர்த்து வாங்கிட்டேன். இந்த ஃபைவ் ஸ்பெக்கு தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுறேன். ப்ரோ பைக்கருக்கு அப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த க்ளவ் வந்துட்டு ஃபைவ் ஸ்பெக்கு தான். இதனால ஏர்வென்டூவில் இது மெஷ்ஷு தான், இது ஒரு துணி மாதிரி வரதான். அதனால் இது நல்லா உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா இந்த எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ளவ். நான் வச்சிருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வச்சிருப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நான் அந்த பொருளவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ரைடு போகிறதே நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது தான். அது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கிடைக்குது அங்கே கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணுறதுக்கு அட்லமே தூக்கி போட்டு நம்ம பூஸ் போயிடலாம். அந்த மாதிரி ஒரு க்ளவு தான் இது. இது நல்லா காத்தோட்டமாக நல்லாவே இருக்கும். அப்புறம் இது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஎஸ்ஜி வந்துட்டு ஒரு லெதர் க்ளவ். அந்த கோவா ரைடு போகிறேன்னு சொல்லியிருந்தது இல்லையா, அப்போ வந்துட்டு சரி நைட் ரைட் பண்ணுறதா ஒரு பிளான் இருந்தது. அப்போ எங்கிட்ட நைட் ரைட் பண்ணுறது க்ளவ் இல்லாதனால சரி லெதர் க்ளவ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெதர் க்ளவ் வாங்கினேன். இது வந்துட்டு நல்லா எனக்கு ஒரே ஒரு ரைடு தான் யூஸ் பண்ணேன். ஆமாம், கொடைக்கானல் போன இல்லையா அப்போ மட்டும் தான் இது யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இது யூஸ் பண்ணல. பிகாஸ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்துட்டு இந்த க்ளவ் வந்துட்டு தேவையே கிடையாது. அந்த நம்ம மெஷ்ஷு தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கம்ப்ளீட்லி ப்யூர்லி லெதர். அதனால் வந்துட்டு உள்ளே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃபோம் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் எனி ஸ்வெட்டிங் வந்துச்சுனாலும் இந்த ஃபோம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள் கைக்கு வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷன் இல்லை, ரொம்ப சாஃப்டாக இந்த க்ளவ் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப ஆண்டியாக இருக்குது இந்த க்ளவ். எப்படி சொல்கிறேன்னா ஒரு த்ராட்டில் பிடிக்கிறதுக்காகட்டும் இல்லாட்டி ஹேண்டில் பார், கிளச்சிங், கியரிங், பிரேக்கிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஆண்டியாக இருக்குது இந்த க்ளவ். நான் நிறைய க்ளவ்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எதுலேயுமே எனக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகலை. அதனால தான் இந்த டிஎஸ்ஜி வந்துட்டு எனக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆனதுனால இந்த டிஎஸ்ஜி வந்துட்டு அதனால தான் எடுத்தேன் நான். வேறு எதுலேயுமே எனக்கு ஒரு சாஃப்ட்னஸ் இல்லை, கொஞ்சம் ரஃப்னஸ் நான் ஃபீல் பண்ணேன். இந்த இந்த க்ளவோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட் 3500 ரூபீஸ் கம்ப்ளீட் லெதருங்கிறனால. இந்த பேக்கும் இது சேர்த்து தான் வாங்கினேன். இது வந்துட்டு டிஎஸ்ஜி யூஓஆர் அப்படிங்கிற ஒரு யூஓஆருங்கிறது இதோட மாடல் நேமு. அந்த மாடலில் தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குது. இப்போ நான் வச்சுருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட ரெகுலர் ரைட்ஸ்க்கு வந்துட்டு நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அதே போல் வந்துட்டு நம்ம ரைடிங் போகிறதுக்கு வந்துட்டு இது மட்டும் போதுமா அப்படிங்கிறது கிடையாது. வண்டியிலையும் நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அதை வந்துட்டு தனியாக இன்னொரு வீடியோவை நான் பண்ணுறேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அதை பற்றி எனக்கு ஐடியாவே வருது. வண்டியில் நான் என்னென்ன ரைடிங்காக பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோவை போடுறேன். நான் இங்கே காட்டின எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு டெடிக்கேட்டட் வீடியோ தனித்தனியாக செப்பரேட்டாக நான் போடுறேன். இந்த இதிலலாம் அவ்வளோ காரியங்கள் இருக்குது. இது ஜஸ்ட் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறது தான். இதில் இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் மொபைல் சார்ஜரும் இப்போ கூட சார்ஜர் வச்சுருப்பேன். இப்போ கூட வந்துட்டு சார்ஜர் ஒன்று இதுக்குள்ளே வச்சுருக்கேன். எப்போவுமே இதுக்குள்ளே இருக்கும் சார்ஜர். இது இந்த சார்ஜர் வந்துட்டு இது இதை பற்றியான செப்பரேட் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நான் ஐ பட்டனில் தர செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு எனக்கு நல்லா, அதாவது நான் இப்போ ரைடெல்லாம் போகிறோம் இல்லையா, இப்போ பேட்டரி இந்த செல்ஃபோன்
சாரி செல்ஃபோனுன்ற செல்ஃபோனு இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். மூணாவது வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு நம்ம இந்த வைஃபை அதுக்கு பேட்டரி இருக்கு இல்லையா, செப்பரேட்டாக பேட்டரி சார்ஜர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் கேமராவுக்கு, அந்த பேட்டரியும் நம்ம சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு பைக்கவே ஒரு குட்டி வீடாக மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் செப்பரேட்டாக பைக்கை பற்றி இன்னொரு வீடியோ நான் தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இவ்வளோ காரியங்கள் நான் ஒரு ரைடுக்குன்னு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஆஸ் அ மெக்கானிக்காகவும் ஆஸ் ஒரு ரைடராகவும் இவ்வளோ காரியங்கள் நான் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம போகிற ரைடு நம்ம சேஃப்டியாக போகணும், அதுக்காக தான் நம்ம இவ்வளோ காரியங்கள் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நான் என்னென்ன வச்சுருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறது இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் 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 பாய்.